ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் ஃபேவரட்டான தாலி முகப் செயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அழகான பீகாக் பேட்டர்ன் தான். உங்களுக்கு நல்லா ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் வச்சு வேறு லெவல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்களே. நிறைய பேருக்கு இந்த ஒரு டிசைன் இன்னமும் ஃபேவரட்டாக இருக்குது. இது வந்து 5-7 வெயிட்டில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 5-7 மட்டும் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷில் வந்திருக்கு. எந்த விதமான ஸ்டோன் ஒர்க், எனாமல் ஒர்க் எதுவுமே இல்லை. மேலேயும் கீழேயும் ஆன்டிக் பால்ஸ் வச்சு நல்லா பக்காவாக நச்சுன்னு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட்மே வந்து உங்களுக்கு 5-7 தான் வருது. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேல இருக்கிறது எல்லாமே 5-7 தான். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பாருங்கள், பீகாக் பேட்டர்னில் எனாமல் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு போடுறது பிடிக்காது, ஸ்டோன் கீழே விழுந்துரும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எனாமல் ஒர்க் வச்சு வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த பால்ஸ் டிசைன் தான். இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பேட்டர்னாக தான் இருக்குது. நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ரோப், ஹாலோ ரோப் இது போல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கொயர் ரோப், ஹாலோ ரோப் தாலி சரடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக நச்சுன்னு இருக்கக்கூடியது தான். நல்லா நம்மளுக்கு கழுத்து ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சி ஒரு அழகான லுக் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு தாலி சரடு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஒரு பேட்டர்ன் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது போல் ஸ்கொயர் ரோப், ஹாலோ ரோப்லே டிஃப்ரெண்ட்டான முகப்பெலாம் வச்சு வேணும்னா கூட நீங்கள் வந்து விஷால் தங்க மாளிகை வாலாஜபாத்தில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 5-7 வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5-7 நல்லா பார்வையாக நச்சுன்னு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஒவ்வொன்றுமே நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ட்ரேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரேல இருக்கக்கூடிய தாலி முகப் செயின்ஸோடைய வெயிட்லாம் கூட உங்களுக்கு வந்து 5-7 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்கொயர் ரூப்பா ஹாலோ ரூப்பான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நேம் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஐ திங்க் இது வந்து ஸ்கொயர் ரோப்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே 9-16 தாலி முகப் செயின் தான். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5-7 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. கோல்டு ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தங்க நகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்கன்னா ஸ்டோன் ஒர்க், எனாமல் ஒர்க்லாம் இல்லாமல் எடுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படி போட்டு பார்த்து அழகு பார்க்குறதுக்காக வாங்குறீங்கன்னா அப்போது நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு, எனாமல் ஒர்க் வச்சு உங்களோட விருப்பத்துக்கு வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ஒரு தங்க நகை வாங்கிட்டோம், ஸ்டோன் ஒர்க் வச்சு வாங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோனுக்கு தனி வெயிட்டும் தங்கத்துக்கு தனி வெயிட்டும் போட்டு தான் நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. பட் அந்த தங்க நகையை நம்ம விற்கிறப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஓவராலாக உங்களுக்கு உருக்கி ஓவரால் வெயிட் சொல்கிறப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இது போல் இந்த ஸ்டோன் ஒர்க், எனாமல் ஒர்க்லாம் இல்லாமல் எடுத்தோன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுக்கிறீங்கன்னா ஸ்டோன் ஒர்க், எனாமல் ஒர்க் இல்லாமே எடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன், அப்புறம் இந்த சென்டரில் வந்து லக்ஷ்மியை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க பேட்டர்ன், இது வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷில் வரக்கூடிய பீகாக் பேட்டர்ன் தான். ஐ திங்க் இந்த ட்ரேல இருக்க தாலி முகப் செயின்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து 5-7 வெயிட்டில் நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தாலி முகப் செயின்ஸோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-7 மொட்டை தான் வருது. ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டர்ன் 5 பால்ஸ் வச்சு டக்கராக இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ், 4 பவுண்ட். இந்த ஒரு பீகாக் பேட்டர்ன் நான் ஷார்ட்ஸ் போட்ட உடனே சம்மர் ட்ரெண்டிங்லாம் போச்சு. ஸோ இதோட வெயிட்மே வந்து 4-7 மொட்டம் தான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனாமல் ஒர்க் வச்சு ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு எனாமல் ஒர்க் வந்திருக்கு, பேக் சைடும் எனாமல் ஒர்க் வந்திருக்கு, அண்ட் லக்ஷ்மி வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற அதே பால்ஸ் டிசைன் தான் உங்களுக்கு நிறைய வந்திருக்கு இதில். அடுத்து நம்ம இந்த
ட்ரேல பார்க்க போகிற தாலி முகப் செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செவரன் அந்த மாதிரி வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாக லைட் வெயிட்டில் வரக்கூடிய பேட்டர்ன் தான். அண்ட் யூஸ்வலாக நம்ம பார்க்குற பால் டிசைன்ஸும் இதில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. நீங்கள் வந்து டெய்லி வேர்க்கு நல்லா சிம்பிளாக நீட்டாக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது போல் பால்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கொயர் ரோப் ஹாலோ ரோப்லாம் யூஸ்வலாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த டிசைன்ஸ் தான். அடுத்து இந்த ட்ரேல நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 pound வெயிட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் பாருங்கள், மோஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு தான் வந்திருக்கு. ஸ்பைரல் பேட்டர்ன்லாம் நம்ம ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு போட்டோன்னா வேற லெவல் ஃபினிஷில் இருக்கும். அதுவும் கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு போடுறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு டைமண்ட் ஃபினிஷே வந்து கொடுக்கும். குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த ஸ்டோன்ஸ்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு அழகாக ஒரு டைமண்ட் தாலி முகப் செயின் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் பேட்டர்னில் வேற லெவல் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் குட்டியாக ஒரே ஒரு கெம்ப் ஸ்டோன் மட்டும் வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பீகாக் பேட்டர்ன், யூஸ்வலாக நம்ம பார்க்குற டிசைன்ஸ் தான். பீகாக் பேட்டர்ன்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சும் வந்திருக்கு, ஸ்டோன்ஸ் ஒர்க் இல்லாமையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விஷால் தங்க மாளிகையில் உங்களுக்கு செம்ம செம்ம லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தாலி முகப் செயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12 gram மட்டும்தான், 1.5 severeignல வேறு லெவல் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வெயிட்டுங்க, 1.5 pound செம்ம லைட் வெயிட்டு. நீங்கள் டெய்லி வேருக்கு சிம்பிளாக அழகாக க்யூட்டாக போட்டுக்கலாம். இதை விட நல்லா ஹெவியான வெயிட்டில் வேணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 10 pound அழகாக நீங்கள் தாலி எடுக்க போகிறீங்கன்னா கூட இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஷாப்போடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். தாலி முகப் செயின் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.